வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், சார் ஒரு கிராமுக்கு எவ்வளோ சார் பணம் கொடுப்பீங்க, கொடுப்பாங்க பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் அப்படின்னு கேட்டிருந்தார். ஒரு கிராம் நகைக்கு எவ்வளோ இந்தியன் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நகை லோன். ஸோ இது நகை லோனில் நிறைய ஸ்கீம் இருக்குங்க. உதாரணமாக ட்ரேடர்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அக்ரிக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, பம்பர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, இது மாதிரி நிறையா ஸ்கீம் இருக்குது. ஆனால் இந்த மூணு ஸ்கீம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு ஸ்கீமில் தான் அதிகமாக லோன் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் தான் வட்டி கம்மி, மற்ற ஸ்கீம்லாம் வட்டி அதிகம். நான் ப்ரியாரிட்டிலாம் நிறைய வட்டி அதிகம். சரி, மக்களுக்கு முடிஞ்சவளோ வட்டி கம்மியாக இருக்கிற ஸ்கீமை பார்த்து கொடுப்பாங்க. அதனால் இதுதான் ஒரு கிராமுக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு வரும். அந்த விவரத்தை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். நீங்கள் குறித்து வச்சிங்க, அல்லது மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா தான் எனக்கு நல்லது. மறுபடியும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இது மாறக்கூடியது. சப்போஸ் தங்கத்து விலை அதிகமாகச்சுன்னா இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கறது, லோன் கொடுக்கறது அமௌண்ட்டு அதிகமாகும். தங்கத்தின் விலை கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குற அமௌண்ட்டு கம்மியாகும். இது எல்லா ஸ்கீமுக்குமே உண்டு. பட் ஆஸ் ஆன் டேட், இன்றைய டேட்டுக்கு என்ன எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, ஒரு கிராம் தங்கத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் இங்கே விளக்கமாக சொல்கிறேன். கேட்டு வச்சுங்க, தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்குறாங்க லோன், அதாவது வியாபாரத்துக்கான லோன் கொடுக்குறாங்க. அந்த வியாபாரத்துக்கான லோன் வந்து ஒரு கிராமுக்கு 3,050 ரூபாய். ஒரு கிராம் தங்கத்துக்கு, தங்கம்னா நகைக்குங்க, தங்க நகைக்கு 3,050 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க ட்ரேடர்ஸில். அதுக்கடுத்தது அக்ரி, அக்ரி லோன் இருக்குது, விவசாய நகைக்கடன். அதில் ஒரு கிராமுக்கு 3,400 ரூபாய் கொடுக்குறாங்க, 3,400 ரூபாய். அடுத்தது பம்பர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பம்பர் ஸ்கீம். இந்தியன் பேங்க்கில்ங்க இதெல்லாம், நீங்கள் வேறு பேங்க்கில் போய் கேட்டுறாதீங்க. இவ்வளோ தான் அமௌண்ட்டு சொன்னாங்க, இங்கே என்ன மாறுதுன்னு நினைக்காதீங்க. இந்தியன் பேங்க் ஸ்கீம் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் எல்லா பேங்க் ஸ்கீமும் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இந்தியன் பேங்க் ஸ்கீம் மட்டும் அதில் சொல்கிறோம். அதில் பம்பர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் 3,600 ரூபாய் ஒரு கிராமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மூணு ஸ்கீம் உண்டு. ஃபஸ்ட்டு ட்ரேடர்ஸ், அதுக்கு ஒரு கிராமுக்கு 3,050 ரூபாய் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அக்ரி, அக்ரி லோனுக்கு 3,400 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது பம்பர் லோன், பம்பர் லோனுக்கு 3,600 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மூணு ஸ்கீம் தான் அதிகமாக அவங்க பயன்படுத்துவாங்க. மற்ற ஸ்கீமில் பயன்படுத்த உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற ஸ்கீம் அவங்க பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மூணு ஸ்கீம் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.